Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிடுறதுனால குழந்தையோட weight வந்து எப்படி அதிகரிக்கும், எந்த மாதத்துல இருந்து நம்ம சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம். செவ்வாழைப்பழம் சாப்பிடுறதுனால குழந்தையோட weight மட்டும் அதிகரிக்காது, கர்ப்பிணி பெண்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது என்னென்ன நன்மைகள்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாழைப்பழத்தில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு இப்போ முதல்ல பார்க்கலாம். செவ்வாழைப்பழத்தில் வந்து ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மேக்னீசியம் அதிகமான கால்சியம் காப்பர் சிலிக்கான் வந்து நார்மலாகவே இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் கண்டென்ட்டும் இதில் அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால குழந்தையோட weight மட்டும் அதிகரிக்காது, குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றதுனால குழந்தையோட weight வந்து எப்படி அதிகரிக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக அதிகரிக்கும் வித்தின் 10 டேஸில். என்ன காரணம்னா இதில் வந்து அதிகமான இரும்பு சத்து வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுவும் கடைசி 3 மாதம் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கும் போது குழந்தையோட weight அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இரும்பு சத்து. இரும்பு சத்து இருந்தால் தான் நம்ம பாடியில் ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்கும். செவ்வாழைப்பழம் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லி 1 அல்லது 2 வாழைப்பழம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால இதில் வந்து அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு ஃபோலிக் ஆசிடோட வேலை என்னன்னா நம்ம கருவோட எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், மூளை வளர்ச்சிக்கும் ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து எந்த குறைபாடுகளும் இல்லாமல் பிறக்கும். அதனால கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லி 1 வாழைப்பழமாவது நம்ம எடுத்துக்கிடணும். மூணாவதாக பார்த்தோன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி அடைகிறதுக்கு எலும்புகள் வந்து ரொம்பவே முக்கியமானது. எலும்புகள் வளர்ச்சிக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமானது. கால்சியம் வந்து இந்த செவ்வாழைப்பழத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேபி ஒரு சில ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு வந்து கால்சியம் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைக்கு தேவையான கால்சியம் வந்து நம்மளோட எலும்புகள்லேருந்து உறிஞ்சப்பட்டு குழந்தைக்கு வந்து அனுப்பப்படும். ஒரு குழந்தைக்கு வந்து எலும்புகள் வந்து நல்லா முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சாலே குழந்தையோட எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனால் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் டெய்லி 1 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால ஈஸியாக செரிமானம் ஆகும். என்ன காரணம்னா இதில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பொட்டாசியம் வந்து நம்ம குடல் பகுதியில் வந்து ஈஸியாக செரிமானம் அடைய செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம பாடியில் வந்து வேறு ஏதாவது நச்சு பொருட்கள் இருந்தால் கூட நம்ம செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது அது நீக்கிரும். என்ன காரணம்னா இதில் வந்து பெக்டின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதிக ரத்த அழுத்தம். ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிகமான ஹை பிபி இருக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு வந்து லோ பிபி இருக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அதிகமான ஹை பிபி வந்து அதிகமான பெண்களுக்கு இருக்குது. இப்போ 10 நாள் தான் டெலிவரிக்கு இருக்குன்னா அவங்களுக்கு 10வது நாளைக்கு முன்னாடி அவங்க டாக்டர் செக்கப் போனாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹை பிபி இருக்கலாம். என்ன காரணம்னா நம்மளோட பிளட்டில் நம்மளோட உடம்புல வந்து சோடியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உயர் இரத்த அழுத்தம் இல்லை குறைவான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈக்குவலாக சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். செவ்வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இந்த 3 சர்க்கரைகள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே ஈஸியாக கரையக்கூடியது, பாடிக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடிய சர்க்கரைகள் தான். நம்ம பாடியை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். செவ்வாழைப்பழத்தில் வந்து அதிகமான விட்டமின் சி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும், நம்மளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். டெய்லி 1 வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 7, 8, 9 இந்த 3 மாசத்துல வந்து குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்ல வாரத்துக்கு ஏத்த வெயிட் வந்து இருக்காம இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து டெய்லி ஒரு வாழைப்பழம், உங்களால முடிஞ்சதுன்னா மினிமமான வாழைப்பழமாக இருந்ததுன்னா 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது 10 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். செவ்வாழைப்பழம் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, கர்ப்பகாலத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து வரலாம், நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து செவ்வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி அதிகமான சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கும், இதனால் சுகரோட லெவல் வந்து ஈஸியாக உங்களுக்கு அதிகமாகிடும். கர்ப்பகாலத்தில் வந்து நம்ம பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டுகளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 4700 மில்லிகிராம் பொட்டாசியம் வந்து தேவைப்படுது. பொட்டாசியம் வந்து செவ்வாழைப்பழத்தில் வந்து அதிகமாகவே ப்ரெசண்ட் ஆயிருக்கு. ஒரு சில பெண்களுக்கு வந்து செவ்வாழைப்பழம் கிடைக்கலாட்டி மஞ்சள் வாழைப்பழத்தை கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் வாழைப்பழத்திலே எந்த பழம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து பிரசவ வலியை நினச்சி ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பதட்டமாகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இதை நினச்சி மன வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால அந்த மன உளைச்சல்லேருந்து ஈஸியாக சரியாயிடும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செவ்வாழைப்பழம் வந்து எந்த மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னா, நிறைய பேர் வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வச்சுருப்பாங்க, அந்த பழம் மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கும் போது உரித்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது தோலை மட்டும் உரிச்சிட்டு அந்த நேரமே சாப்பிடுங்க. ஒரு சில பழங்கள் வந்து ரொம்ப பழுத்திருக்கும், ஆனால் அது வந்து அழுகிருக்கலாம், நம்மளுக்கே தெரியாமல் அதை சாப்பிட்ருவோம். அழுகின பழங்களை வந்து சாப்பிடாதீங்க, நல்லா செக் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வந்து நினைப்பாங்க செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்குமானா, கண்டிப்பாக அதிகரிக்கும். என்ன காரணம்னா, மற்ற பழங்களில் இருக்கிறத விட 2 மடங்கு இரும்புச்சத்து வந்து வாழைப்பழத்தில் தான் அதிகமாக இருக்குது. எல்லா பழத்துலேயும் இருக்கிறத விட ஃபோலிக் ஆசிட் வந்து வாழைப்பழத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாழைப்பழம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பழம் தான், நம்ம ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கக்கூடிய பழம் கிடையாது. ரெட் பனானா இல்லாட்டி மஞ்சள் கலர் வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு குழந்தையோட வெயிட் கம்மியாக இருக்கும்போது நான் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு 15 டேஸ்லேயே குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.